எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா வந்து எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஏன்னா பாக்கெட் மசாலா வந்து பாக்கெட் சிக்கன் மசாலா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்ல கெடுதல். அதனால் நம்ம வந்து இயற்கையான முறையில் எப்படி சிக்கன் மசாலா செய்யணுன்றது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நீங்கள் எப்படி நீங்கள் செட்டிநாடு சிக்கன் வந்து நம்ம செய்ய போகிறோம். அப்போ வந்து அது வந்து எப்படி நம்ம திருநெல்வேலி சைடில், எங்கள் ஊர் சைடு, எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி சைடில் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். நம்ம வந்து இதில் வந்து சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் எந்த ஐட்டம் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நம்ம வந்து இயற்கையாக நம்மளே பண்ணுறோம். நம்மளே அரைச்சி, நம்மளே வறுத்தெடுத்து அதை அரைச்சி நம்ம கொடுக்கணும். அதை எப்படி பண்ணுறோம்னு பார்ப்போம். நம்ம எவ்வளோ போயிடும், நாங்கள் வந்து இதை வந்து குக்கர்லாம் ஃபஸ்ட்டு குக்கர்லாம் பண்ண போகிறோம். நாங்கள் அந்த குழம்பை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஊற்றிடுவோம். தேவையானது வந்து பட்டை இலை, அடுத்தால சோம்பு, ஏலக்காய், சீரகம், அடுத்தால இது வந்து இந்த ஜாதிபத்ரி, இது வந்து ஜாதிபத்ரி, இது வந்து ஜாதிக்காய் வந்து எடுப்பாங்க, இது வந்து கடல் பாசி, அதுக்கப்புறம் இது வந்து மல்லி, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்பூ, அடுத்து பட்டை, இந்த வர கடுகு, கடுகு இல்லை மிளகு, ஆ அதுக்கப்புறம் மிளகு, இந்த இதெல்லாம் தேவைப்படுது நம்ம வந்து பண்ணுறதுக்கு. பிரியாணி மசாலா பாக்கில் வரதுலாம் போக வேண்டிய அதில் வந்து கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இது எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் வயசான பாட்டிகள் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அது வந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க, அம்மா கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். வந்து எண்ணெய் சூடாகிட்டு சூடாதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே போட்டுருவோம். இப்போ தேங்காய் போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போடுவோம். சல் 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 தேங்காய் வந்து நம்ம அரைமுடி தேங்காய் போட்டால் போடணும். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு. இதை வந்து நல்லா புண்ணமாக ஆகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வெளியே எடுத்து தட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் அந்த இதை அடி நல்லா அரைக்கணும். அரைச்சி அரைச்சிடுவோம். வேறெல்லாம் ஆற வச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆற வச்சுருவோம். விளையாட்டு கொண்டு போ. சோப்பு கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு மிக்சில நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சிருக்கோம். நீங்க ஃபுல் ஓபன்ல வச்சிருக்கீங்க, ஒரு தட்டில் ஒண்ணுமே இருக்காது, காத்துல வந்துடும். வெறுமனா நம்ம வந்து இதை வந்து அரைக்க முடியாது. தண்ணி 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 கொஞ்சம் ஊற்றி ஊற்றி அரைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு துவையல் இது ஃப்ளேவரில் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே அதில் போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சாங்க, நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.